வணக்கம் அண்ட் வெல்கம் யோர் வாட்சிங் ஸ்டார் ஜங்ஷன். நம்ம ஸ்டார் ஜங்ஷன் நிகழ்ச்சியில் வார வாரம் செலிபிரிட்டிஸ் வந்து அவங்களோட நிறைய பர்சனல் லைஃப், மூவி லைஃப்னு நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம கூட வர செலிபிரிட்டிஸ் யார் அப்படின்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு நம்மளோட டிரெக்டர் பிரவீன் காந்தி அண்ட் டிரெக்டர் பேரரசு இருக்காங்க, அவங்கள சந்திக்கலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் டிரெக்டர் பிரவீன் காந்தி அண்ட் டிரெக்டர் பேரரசு இன் ஸ்டார் ஜங்ஷன். ஹலோ சார், வணக்கம். ஸ்டார் ஜங்ஷன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் நம்மளோட ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு முக்கியமான டிரெக்டர்ஸில் நீங்களும் இருக்கீங்க. ஸோ வெரி ஹாப்பி டு ஹாவ் யூ. முதல்ல பிரவீன் சார், உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டிரெக்ஷன் அப்படி லைனில் இறங்கணும் அப்படின்னு எப்போ உங்களுக்கு ஆசை வந்தது? சினிமாவில் வந்து யாரும் டைரக்ஷனுக்கு வர்றது ஒரு 15-20 இயர்ஸ்க்கு முன்னாடி கிடையாது. எல்லாருமே நடிக்க தான் வந்திருப்பாங்க. அதனால தான் டைரக்டராக வந்து நடிக்க வந்ததில் பேரரசு சார் நான். ஓகே. ஸோ நாங்கள் முந்திக்கிட்டோம். நிறைய பேர் அதுக்கு முயற்சி பண்ணிட்டு சரி வேண்டான்னு விட்டுருப்பாங்க. நாங்கள்லாம் வம்புக்கு அதையும் செஞ்சோம். ஸோ அடிப்படையில் சினிமாவுக்குள்ளே நுழையணும்னு ஆசைப்படுறவங்க அவர்களுடைய முதல் ஆசை நடிப்பாக தான் இருக்கும். நடிக்கணும், கண்டிப்பாக. சினிமானாலே நடிப்பு தானே. அப்புறம் தான் இன்னைக்கு தான் சேனல்ஸ் வந்து நிறைய கேட்டை ஓப்பன் பண்ணிடுச்சு. நீங்கள் சிங்கராக வரலாம், உங்களுடைய எல்லா திறமைகளையும் வேறு வேறு ஆங்கிளில் பதிவு பண்ணிக்கலான்னு இருந்தது. அப்போது ஒன்றுமே இல்லை, சினிமா கிரேஸு நடிக்கணும், ரஜினிகாந்த், கமலஹாசன், அதுதான் எங்களோட ரோல் மாடல். ஸோ அந்த மாதிரி நானும் நடிக்க வந்தால் தான் அப்புறம் அதில் அவ்வளோ இருக்கிற சிரமங்களை தெரிஞ்சுக்கிட்டு அப்போ பாக்கியராஜ் சாரும் பார்த்திபன் என்ட்ரி. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது டைரக்டர் ஆகிட்டு நடிக்கினா அது ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக செலக்ட் பண்ணப்பட்டது தான் டைரக்ஷன். ஓ, ஸோ ஃபஸ்ட்டு நடிகனா இருக்கணும் தான் உங்களுக்கு உள்ள வந்தது? ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே அதுதான் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஆம்பிஷனாக இருக்கும் இல்லையா? ஸோ பேரரசு சார், நீங்கள் சொல்லுங்கள், எப்படி டைரக்ஷனில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து, இல்லை நீங்களும் வந்து ஆக்டிங் ட்ரை பண்ணியிருந்தான்? ரொம்ப ஆக்டிங் ட்ரை பண்ண இல்லை, ஏன்னா அதுக்கான தகுதி எனக்கு இருக்கிற ஃபஸ்ட்டு தெரியல. சார் மாதிரி வாழ் ஓகே, நம்ம வந்து டைரக்ஷன் மூலத்தை வந்தோம். இந்த நடிப்பு எப்படி உள்ளே வந்துச்சுன்னா, நான் ஃபஸ்ட் உதவி இயக்குனர் ஒர்க் பண்ணுற காலகட்டத்தில் டைட்டில் 5 பேர் லாஸ்ட்டில் வரும். ஒரு 5 பேர் உதவி இயக்குனர் பேர் இருக்கும், அதில் 5வது பேராக தான் நம்ம பேர் வரும். நான் ஃபஸ்ட்டு படம் ஒர்க் பண்ணிட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஊரில் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லியாச்சு, படம் ரிலீஸ் ஆச்சு, என் பேர் வருது பாருங்கடான்ட்டு. ஒன்று இங்கே போகும்போது டைட்டில் போயிடும், இல்லைன்னா இவங்க வந்து உதவிக்குனர் கார்டை படிக்கிறதுக்குள்ள கார்டு மாறிடும். 5வது பேர்ல கூட்டி படிக்கணும் வேற. ஆமாம், கூட்டி போய் படிக்கணும், லாஸ்ட்டாக வேறு இருக்கும். இதனால இவங்க பார்த்துட்டு எங்கடா பொய் சொல்லிட்டாங்க, நீ ஒர்க் பண்ணுற, நீ அது அஷ்னா ஒர்க் பண்ணுற, அது நம்பவே இல்லை. என்னடா அது, இவங்க கார்டையும் படிக்க மாட்டேங்கிறாங்க, நம்பவும் மாட்டேங்கிறாங்க. அப்போ என்னடா பண்ணுறோம் தான், அடுத்து உதவி பண்ணுற படத்துல ஏதாவது ஒரு சீன், ஒரு காய்கறி விற்கிறோம்னா, ஒரு பால் ஊத்துறவனா, ஏதாவது ஒரு சின் தலையை கட்டிட்டா நம்புவானுங்க அப்படின்னு ஆரம்பிச்சது அந்த நடிப்பு ட்ராக். அப்புறம் அப்படியே ஆரம்பிச்சது, அப்புறம் அந்த நோய் அப்படியே பெருசாகி புற்றுநோய் மாதிரி டைரக்டர் ஆனதுக்கப்புறமும் ஏதாவது ஒரு சின்ல தலையை கட்டுறேன். சார், இப்போ வந்து சென்சேஷனலாக இருக்கிறது உங்கள் புலிப்பார்வை திரைப்படம். அது ஆக்சுவலி வந்து இந்த கேள்வி உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினச்சேன். இந்த கதை உருவானதுக்கான காரணம் என்ன, அவசியம் என்ன, அண்ட் ஒரு ரீஎன்ட்ரிக்காக கொடுத்த ஒரு ஸ்ட்ராங் ஸ்டோரியா என்ன சொல்கிறீங்க சார்? என்னென்னா, எனக்கு ரொம்ப ஐ காட் ஆப்பர்ச்சுனிட்டி வெரி யங் ஏஜ், ரொம்ப சின்ன வயசுலேயே எனக்கு ரட்சகன் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கேட்டு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நான் கேட்டதெல்லாம் நான் கேட்காமே கிடச்சிது. ஸோ நான் இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது முன்னாடி என் புடிசர் கொண்டு வந்து நிறுத்தினார். ஸோ அதில் நான் சக்ஸஸும் பார்த்துட்டேன். ஆனால் சினிமாவுக்கு அது மட்டும் பத்தலை. ஃபேண்டஸியில் ஒரு கிராண்டியர் தரதுங்கிறது அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அதில் ஒரு ட்ராவல் ஆச்சு, ரமன் சாரோட 3 படம் பண்ணேன், சாங்ஸ் வந்து இன்ன வரைக்குமே வந்து நல்ல ஒரு ரீச்சில் இருக்குது. ஸோ அப்புறம் ஒரு படம் நடிக்கணும், அந்த அந்த சின்ன வயசுலேருந்து அந்த தூங்கிட்டு இருந்தாங்கல்ல அவங்க கிளப்பிட்டாங்க, அது சில சூழ்நிலைகள் எங்களை கிளப்பி வர விட்டுடுச்சு. சில நடிகர்களோட நடிக்கும் போது அந்த உரசல்கள் அதெல்லாம் நம்மளை எழுப்பி விட்டான். அப்புறம் அதுவும் வந்து ஸ்டூபிட்னு லேட்டரான்னு புரிஞ்சுக்கிட்டோம். இல்லை நம்ம அது இல்லை, சினிமாங்கிறது உன்னோட சுயம், உன்னுடைய சுய கௌரவமோ என்ன சொல்கிறது, உன்னுடைய ஈகோவோ கிடையாது.
சினிமா என்பது அது ஒரு பதிவு, வரலாற்று பதிவு. பாரதி ராஜா சொல்வார், ஒரு நல்ல கலைஞன் எப்போ வந்து முழுமையான அங்கீகாரத்தை பெறுகிறான் என்றால் அவன் சார்ந்த சமுதாயத்தையும் அவன் சார்ந்த இனத்தையும் அதை வந்து திரையில் வந்து காலம் தாண்டி பேசக்கூடிய அளவுக்கு பதிவு செஞ்சவன் தான் கலைஞர். ஸோ அதை நம்ம செய்யறதுக்கு நம்ம கிட்ட தகுதி இருக்கான்னு பார்க்கும்போது எனக்கு சுத்தமாக நான் பிளாங்காக இருந்தேன். ஃப்ரண்ட் ஆஃப் மிரர் எனக்கு ரொம்ப அது வந்து பயங்கரமான குவஸ்டினாக இருந்தது. ஒரு கலைஞனுக்கான பொறுப்புணர்வு என்னன்னு நான் ஃபீல் பண்ணேன்னா, இதுக்கு முன்னாடி பேசப்படுற இயக்குநர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் அவன் சார்ந்த மொழியையும் அவன் சார்ந்த இனத்தையும் அந்த கலாச்சாரத்தையும் உலகத்துக்கு பதிவு செய்கிற அளவுக்கு தன்னை வளர்த்துக்கணும். ஒரு கலைஞன் வளர்த்து கொண்டே இருக்கணும். அவனுக்கு நமக்கு தான் ஐ நோ எவ்ரி திங் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் வந்துடக்கூடாது. அதை நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன். ஸோ ஸ்டில் ஐ எம் லேர்னிங். இந்த 5 வருஷம் எனக்கு ஒரு நல்ல கேப் கிடச்சிது. அதில் ஆட் ஃபிலிம்ஸ் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஈவன் தோ அந்த பீரியடில் தான் ஐ ஸ்டார்டட் டு லேர்ன் என்ன சினிமானா என்ன, என்ன சொல்லணும், முதல்ல ஒரு டைரக்டர் என்ன சொல்லணும், அந்த அடிப்படை தேவையே எனக்கு வந்து சினிமாவுக்கு வந்து டைரக்டர் ஆகி ஒரு 7-8 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த 5 வருஷத்தில் நான் தெரிந்து கொண்ட விஷயங்களை இந்த படத்தில் பதிவு பண்ணணும். அது சும்மா நான் வெறும் திருப்பி ஒரு ஃபேண்டசி படமோ ஒரு லவ்வோ ஒரு காமெடியோ ஒரு ஹீரோ ஓரியன்ட் ஃபிலிமோ அதிலலாம் வந்து இதை பதிவு பண்ணால் அங்கே நிறைய கிளாஷ் வரும். ஸோ அந்த கிளாஷ் எதுவுமே இல்லாமல் ஒரு பதிவு இருக்கணும் போது தான் எனக்கு அந்த பாலாவுடைய அந்த ஃபோட்டோ கிடச்சிது. அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு இனத்தோட வீரம் புதஞ்சு கிடந்தது அந்த அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி. நம்ம நான் திருப்பி திருப்பி எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான், திடீர்னு ஒருத்தர்கிட்ட மைக் அண்டிட்டும் போது டக்குன்னு நம்மளால் பேட்டி கூட கொடுக்க முடியாது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் 100 மைக்கு சேர்ந்துருச்சுன்னா பயந்துருவோம். ஆனால் தன்னை சுற்றி துப்பாக்கிகள் சூழ்ந்திருக்கிற நேரத்தில் சாப்பிட்டுக்கிட்ட அந்த ஒரு பார்த்த பார்வை வந்து ட்ரமாண்டஸ். அது வந்து ஒரு இனத்துக்கான கௌரவம். அது அது என்ன ஏதோ ஒன்று அதை அதை யோசி, அதை பாரு, அதை யோசி, அதை பாரு, அதை யோசின்னு சொல்லிச்சிட்டே இருந்தது. அந்த ஃபோட்டோவை பார்த்து 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 ஐ ஸ்டார்ட் டு ரைட் ஸ்டோரி. ஒரு ஒரு ரியல் ஸ்டோரி எடுக்கும் போது கண்டிப்பாக வந்து நிறைய ஒரு ஹிண்ட்ரன்ஸ் வரும், நிறைய யோசிக்க வேண்டியது இருக்கும். ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். நிகழ்ச்சி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு, தொடர்ந்து பேசலாம். உங்களோட மூவி லைஃப் ஃபிலிம் கேர்னு நிறைய விஷயங்கள் பேசலாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறமா. ஸோ நம்மளோட ஸ்டார் ஜங்ஷன் நிகழ்ச்சியில் இப்போ ஒரு சின்ன பிரேக். பிரேக்கு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸ்டே வித் அஸ். பேரரசு சார், நீங்கள் புலி பார்வை திரைப்படம் பார்த்துட்டீங்க, ஒரு நல்ல நண்பராக மட்டும் இல்லாமல் ஒரு கிரிட்டிக்காக நீங்கள் என்ன கருத்து சொல்ல வருவீங்க சார் இந்த திரைப்படத்தை பற்றி? ஏன்னா வந்து ஸ்ரீலங்கன் இஷ்யூ அப்படிங்கிறது ஒரு டெலிகேட்டான ஒரு விஷயம், ஒரு ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு செய்யக்கூடிய ஒரு கதையாக தான் அதை அமைஞ்சிருக்கும் மோஸ்ட்லி. ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? படம் பாருங்க. நான் வந்து உள்ளே போகும்போது ஓகே, இலங்கையில் நடந்த இனப்படுகொலையா ஒரு பதிவு பண்ணியிருப்பார், அந்த அந்த உண்மையில் சம்பவங்கள்லாம் அவர் தொகுத்து படம் பண்ணியிருப்பார் அப்படிங்கிற நோக்கத்துக்குள்ளே உட்காந்தேன். உள்ளே உட்காந்துக்கப்புறம் தெரிஞ்சது அது உண்மை கதை ஓகே, ஆனால் அதில் ஒரு கற்பனை கலந்துட பாருங்கள். நம்ம இது வரைக்கும் சொன்ன மாதிரி அந்த பையனுடைய ஃபோட்டோ பார்த்ததுக்கப்புறம் உலகமே கண் கிளம்பிச்சு. ஒரு சின்ன பையன் அந்த அத்தனை துப்பாக்கி நடுவில் கேஷுவலாக இருந்தது. அதுக்கப்புறம் அவன் குண்டுட்டி கொடுக்குற அந்த ஸ்டில்ல பார்த்தோன்னே கண் கலங்காத தமிழ் இருக்க முடியாது. ஆமாம், மனிதனே இருக்க முடியாது, மனிதன் இருக்க முடியாது. ஃபஸ்ட்டு அவ்வளோ ஒரு இப்போ எல்லாரையும் பாதித்த ஒரு ஸ்டில் அது. நான் அதை என்ன பண்ணது நான் பெருமை பண்ணிக்கிறேன். நம்ம நமக்கு பாதித்தது, ஆனால் அந்த பாதிப்புலேருந்து அந்த பையன் என்னவெல்லாம் பட்டிருப்பான், அந்த சூழ்நிலை என்னென்னலாம் பிரச்சனை சந்திச்சிருப்பான், எவ்வளவு அவஸ்தையில் சந்திச்சிருப்பான், இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கற்பனையை விரிச்சார பாருங்க. அதுதான் புலிப்பார்வை. எனக்கு நான் பார்க்கும்போது நான் உண்மை கதையும் எடுக்கிறது ஈஸி, ஆனால் இதுக்குள்ள என்ன நடந்திருக்கும்னு கற்பனை பண்ணி அதை விசுவலாக்கி அதை நம்மளை உணர் வைக்கும் போது தான் அவ நம்ம வந்து இந்த பையன் குண்டடிப்பட்டு கிடந்த சிலத்தையும் பார்த்தோம், சுற்றுப்பாங்க நினைச்சோம். ஆனால் அதுக்கடையில் என்னென்ன பட்டுப்பாங்க அதையெல்லாம் அவருக்கு ஒரு திரைக்கதையாக்கி. இன்னொன்று இதுக்கு ஹெல்ப் பண்ணது என்னென்னா, அவருக்கு இதுக்கு முந்தைய படங்கள் தான்,
ரட்சகன் ஸ்டார் இது ஜோடி இது எல்லாமே இந்த கதைக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கு அதனால தான் இவரது கமர்ஷியலாக கொண்டு வர முடிஞ்சது சூப்பர் படம் பிகின் எண்டு வரைக்கும் டென்ஷன் பார்த்துட்டு இருக்க முடியாது இடம் லவ் ட்ராக் போச்சு நான் என்னடா அது நினச்சேன் இதில் லவ் ட்ராக் கொண்டு வர்றாரு யூஸ்வல் சினிமா வாய்க்கிடுவாரோ அப்படின்னு சின்ன பயம் இருந்துச்சு ஆனால் ஒரு டைலாக் கொண்டு வரும் சூப்பராக போராளியும் மனுஷன் தானே அவனுக்கும் மனசு இருக்கும்ல அப்படின்ட்டு அப்போட நினச்சேன் சரி ஓகே ஒரு சேஃப்டி கட் டைலாக போறாரோன்னு நினச்சேன் ஆனால் எண்டில் ஒரு போராளிக்கு காதலை விட கொள்கை தான் முக்கியம் அப்படின்னு முடிச்சிருந்தார் அதுக்கு உண்மையிலே நான் அங்கே முடிக்கிறேன் நினச்சிட்டார் ஆனால் எங்கேயுமே அவர் நம்ம சரிக்குவாரோ சரிக்கும் நினைக்கும் போது நான் சறுக்கலை கரெக்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அவர் வந்து அந்த திரைக்கதை டேலண்ட் இதுக்கு வந்து இந்த புலிப்பார்வைக்கு இவர் முந்தைய படங்கள் தான் இவருக்கு பலம் பியூட்டிஃபுல் சார் ரொம்ப ரொம்ப கிளியராக இந்த திரைப்படத்தில் இவ்வளோ காமிச்சிருக்காரு நான் என்ன நினச்சேன் ஆனால் கடைசியில் அது நடக்கலை ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போயிருக்காருன்னு ரொம்ப அழகாக சொன்னார் டைரக்டர் ஒரு நல்ல ஒரு கிரிட்டிக்காகவும் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ கொடுத்துருக்காரு சார் பொதுவாக வந்து நான் சொன்னதை தான் ஒரு ஒரு அதுவும் இந்த இஷ்யூ நம்ம எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டெலிகேட்டாக ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் ஸோ கற்பனை இருந்தாலும் நம்ம எதையுமே ஓவர் டூ பண்ணாமல் ஒரு நியூட்ரலாக நம்ம வச்சுக்கிறது தான் வந்து சேஃபாகவும் இருக்கும் மற்றவங்களாலையும் அதை ஏற்றுக்கொள்ள ஒரு திரைப்படமாக அமையும் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இதில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கீங்க சார் உங்களோட இமேஜினேஷன் அதாவது இந்த படம் பார்க்கும்போது ஒரு உணர்வு தான் தமிழனுக்கு அதிகமாக இருக்கணும் தமிழனுக்கு இது இது இந்த இந்த ஃபைட் பிட்வீன் தமிழன் சிங்களவர்கள் இந்த ரெண்டு பேரோட சண்டை வந்து இன்னைக்கு நேற்று சண்டையில் ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு அவர்கள் ரெண்டு பேரோட சண்டையும் எதுக்குன்னா மண்ணுக்காக இது ஏன் இடம் இதில் நான் உனக்கு தரமாட்டேன் இதில் நான் தான் என் முதல்ல ஆண்டேன் அப்படின்றது ரெக்கார்ட்ஸ் இருக்குது தமிழங்கிட்ட ரெண்டு பலகீனம் இருக்குங்க ஒன்று வந்து டக்குன்னு எமோஷனல் ஆகிட்டேன்னா ஒருத்தர் நம்பிடுவான் அது தமிழன் பலகீனம் அந்த பலகீனம் தான் இன்றைக்கி தமிழாங்க அவன் இருக்கிற இடத்துக்கு அவன் போராடிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது வெள்ளக்காரன் வந்து 48 கொடுக்க போகும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கீங்களா இல்லை உங்களுக்கு மட்டும் கொடுக்கணுமா அப்படின் போது ஒரு தமிழர் அங்கே இருந்த தலைவர்கள் தமிழ் தலைவர்கள் பெருந்தன்மையோட நோ ப்ராப்ளம் நாங்கள் சேர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அங்கே என்னென்னா அங்கே சிங்களவர்களை நம்பிவிட்டார்கள் தமிழர்கள் சிங்களவர்களை நம்பிவிட்டார்கள் நம்ம கூட இருந்தவங்க தானப்பா அப்படின்னு அதை அந்த பலகீனத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் தமிழங்கிட்ட இன்னொரு பலகீனம் இருக்குது இன்னொரு தமிழை நல்லா இருக்கிறது ஒரு தமிழனுக்கு பிடிக்காது இது இன்னொரு பலகீனம் ரெண்டு தான் நம்மக்கிட்ட ஒன்று பிடிச்சி போச்சுன்னா அப்படியே உருகி அவங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுத்துருவோம் இழந்துருவோம் இன்னொன்று நம்ம கூட இருந்தவன் நம்மளோட பெட்டராக இருக்கானன்றது நம்மளால் அங்கே ஸோ இது ரெண்டாம் கட்டத்தில் நடக்கப்பட்டது ஒரு தமிழனை கூட இருந்த தமிழர்களை காட்டி கொடுத்து அந்த ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரெவல்யூஷன்லேயே நிறைய ரெவல்யூஷன் இருக்குது இந்த உலகத்தோட ஹிஸ்ட்ரியில் நிறைய ரெவல்யூஷன் இருக்குது ஆனால் தலைவர் பிரபாகரன் அவர்கள் நடத்திய ரெவல்யூஷன் வந்து சொல்லவே முடியாது ஒரு தனி மனிதன் ஒரு தனி மனிதன் அங்கே ஒரு ராஜாங்கம் பண்ணியிருக்கார் நியாயமான ராஜாங்கம் தமிழனின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற ஒரு ராஜாங்கம் நடத்தியிருக்காரு அந்த ராஜாங்கம் தொடர்ந்திருந்தால் தமிழனுடைய கௌரவமும் தமிழனுடைய பெருமையும் இந்த உலகத்துக்கே போய் சேர்ந்துருக்கும் அதை எதிர்பாராத விதமாக இது பண்ணிச்சு இப்போ என்னென்னா நீங்கள் கேட்ட கேள்வி பதில் இரு சாரரையும் நாம் வந்து எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்ற கேள்விக்கு முதல்ல நான் தமிழன் எனக்கு என் தமிழனும் அங்கு வாழ்ந்ததுன்றதுல ரெக்கார்ட்ஸ் இருக்கு அப்போ நான் அதை ஸ்ட்ராங்காக சொல்லி தான் ஆகணும் நான் ஒரு தமிழன் தமிழனோட கடமையா என் மக்கள் வாழ்ந்த இடம் அதான் இந்த படத்தில் ஒரு டயலாக் ஒன்று இருக்கு நம்ம போராட்டம் தலைவரோட டயலாக் வரும் நம்ம போராட்டம் தப்புன்னு எதிரி கூட சொல்ல முடியாது ஏன்னா ராமாயண காலத்திலேயே இங்கே ராஜாங்கம் பண்ணியிருக்கான் தமிழன்னு எதிரிக்கும் தெரியும் இந்துக்கள் வாழ்ற இந்தியாவுக்கும் தெரியும் தமிழன் கடவுளுக்கே சவாலாக இருந்தவன் அப்படின்னு இது ரெக்கார்ட்ஸ் ராவணன் தமிழன் அப்போ ராவணன் தமிழனா இருந்து ராமர் வந்து இங்கிருந்து போனார் என்றால் அங்கே தமிழன் தானே ஆட்சி பண்ணியிருக்கணும் ஸோ அப்படிப்பட்ட தமிழ் பூமி ஏமாற்றத்தால் துரோகத்தால் இன்னைக்கு வந்து ஒடுக்கப்பட்டிருக்கு அந்த ஒடுக்கப்பட்டதை திருப்பி மீட்கிறதுக்காக போராடின போராட்டத்தில் சில குளறுபடிகளால் இன்னைக்கு நம்ம வந்து தலை குனிஞ்சு நிற்கிறோம் ஃபைன் இப்போ அதுக்காக நான் வந்து அங்கே அங்கேயும் இருந்து அந்த சிங்களவனும் வந்து புதுசாக வந்தவங்கள அவங்களும் காலாகாலமாக அங்கே இருக்கிறாங்க ஸோ அப்போ அந்த சிங்களவனுக்கும் ஒரு கோபம் இருக்குது ஒரு ஒரு பொறாமை உணர்வும் கோபமும் அதுவும் இருக்குது ஸோ அப்போது
அவனும் போராடிக்கிட்டு தான் இருக்கான். இப்போ என்னென்னா, நீங்கள் எல்லா ஹாலிவுட் ஃபிலிம்லேயும் பார்த்தீங்கன்னா யாரையுமே வந்து ரொம்ப குற்றவாளின்னு சொல்லக்கூடாது. அதுதான் நியாயமாக டைரக்டரோட அதுதானே. அப்போது அவனுடைய போராட்டம் என்ன, இவர்களின் போராட்டம் என்ன? ஸோ தமிழ் மண்ணுக்காக நாம் போராடுகிறோம், அவன் மண்ணுக்காக அவன் போராடுறான். இதுல பேரோட ஆங்கிள் நின்னு ஒரு அப்படின்னு பார்த்து, நான் தமிழனாக இருந்ததுனால், நான் பேசுவது தமிழா இருக்கிறதுனால, அங்கு தமிழன் ஆண்டதுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்கிறதுனால, நான் கூடுதலாக தமிழுக்கு வக்காலத்தை வாங்கியிருக்கிறேன். ஓகே ஓகே, சூப்பராக சொன்னீங்க சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. இன்னும் தொடர்ந்து பேசலாம், உங்களோட பர்சனல் லைஃப் கெரியர் எப்படி வந்தீங்க நீங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். பிரேக் அப்புறம் நம்ம வந்து பாலச்சந்தர், அதாவது நம்ம உங்களோட கதையோட ஹீரோ சத்யதேவ், அவரை சந்திக்கலாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறமா. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் இப்போ ஒரு சின்ன பிரேக், எங்கேயும் போடாதீங்க. உங்களுக்காக இன்னும் நிறைய விஷயங்கள் காத்துட்ருக்கு. ஸ்டே வித் அஸ். ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஸ்டூடியோ. அண்ட் மனம் மகந்த என்ன சார் சைலண்டாக இருக்கார், அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. பேர் நீங்கள் சிங்களத்தில் கேட்டிருக்கீங்க, அவர் பேச மாட்டார். சிங்களத்துக்கான பதில் அவர்கிட்ட இருந்து வராது, தமிழில் கேளுங்க. உங்கள் பேர் என்ன? பாலச்சந்திரன். அவங்க பேர் எப்படி சார், கேரக்டர் பேர் தானே சார் பாலச்சந்தர்? இல்லை, இப்போ அவர் பேரரசு சார் மீட் பண்ணும்போது கூட சார் கேட்டார், உங்கள் பேர் என்ன அப்படின்னு. படம் பார்த்து முடித்தோடனே சார் கேட்டார். அவருக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. என்னென்னா, ஒரே ஒரு விஷயந்தான், பிரபாகரன் சாரை சந்திக்கிற வாய்ப்பு எல்லோரும் கிடைக்கல. மகனம் பா சந்தர்ப்பம் வந்து நிறைய பேர் கிடைக்கல. ஏன்னா அப்படி ஒரு சன் இருக்கிறதே நமக்கு அந்த இதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இவர் பார்த்த உடனே, படம் முடித்த உடனே எல்லோரும் பையனை பார்த்தோன்னே ரொம்ப ஹக்கிங் பண்ணாங்க. அப்போவும் பேரரசு கிட்ட என்ன சொன்னீங்க நீங்கள் சார் கேட்ட அப்படி? ஃபர்ஸ்ட் மை நேம் இஸ், என் பேர் வந்து பாலா, நான் தான் பாலா. அப்படியா? ஓகே, தட் கேரக்டர் கேரக்டராகவே வாழ்ந்துட்டார். ஓகே, ஸோ டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். என்ன கிளாஸ் படிக்கிறீங்க, எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க நீங்கள்? மைக்கேல்ஸ் அகாடமி அடையாறில் 9th படிக்கிறீங்க. 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. ஓகே, ஸோ பொதுவாக வந்து சினிமாவில் வந்து ஒரு ஒரு ஹீரோவானோ ஒரு ஸ்டாரானோ இல்லை ஒரு ஒரு அப்பியரன்ஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லா குழந்தைங்களுக்குமே ஒரு ஆசையாக இருக்கும். உங்களுக்கு அப்படி இருந்ததா சின்ன வயசில், ஒரு ஆக்டர் ஆனோ அப்படின்லாம்? இந்த படத்தில் நடிக்கணும்னு ஃபேட். ஓகே, நல்லா இந்த படத்தில் இருந்தேன். ஓகே, பட் மூவிஸு ஆக்டிங்லேயும் எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அது எல்லாமே நான் இந்த மூவியில் பண்ணியிருக்கேன், கொடுத்துருக்கேன். இது எப்படி வரவேற்பு இருக்குது ஸ்கூல் பொறுத்த வரைக்கும்? ஏன்னா சின்ன வயசில் வந்து அஃப்கோர்ஸ் யூ டூ யங், நீங்கள் ஸ்கூலுக்கெலாம் போகும்போது எப்படி உன்னோட செலிப்ரிட்டியாக பார்க்குறாங்களா, செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாங்களா உன்னோட? ஸோ ஹவு இஸ் இட் கோயிங்? இப்போ சத்யான்னு கூப்பிட்றதுக்கு இல்லை, ஹீரோ சார், ஹீரோ சார் ஆட்டோகிராஃப் கொடுங்க வேணும்னே அதை வச்சு ஏதாச்சும். ஓகே, எங்கே போனாலும் ஹீரோ சார் நீங்கள் தான் சார், என்ன பண்ணாலும் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சார், நீங்கள் போங்க சார். ஓகே, ஸோ ஃபேன், நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸா இப்போ உங்களுக்கு ஸ்கூலில்? கொஞ்சம் ஜோக்ஸ் கூட அப்படி. ஆமா, கரெக்ட், ஹீரோக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு அவருக்கு. ஸோ இந்த திரைப்படத்துக்காக என்னென்ன ட்ரைனிங்லாம் நீங்கள் பண்ணீங்க, டைரக்டர் சார் என்ன சொல்லி கொடுத்தாரு, அண்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஃபோட்டோவில் பார்த்து நீங்கள் நிறைய அவரோட கேரக்டர்ஸ் அதுலேருந்தே பார்த்து கிராஸ் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? என்னெல்லாம் ட்ரைனிங் அந்த ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே அது மாதிரி நான் உட்காருது, அதுதான் ஃபஸ்ட்டு. ம், ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஆடிஷன்லாம் அதெல்லாம் முடித்தோன்னே அது மாதிரி நான் உட்காந்து அதை பார்த்துட்டு எங்கள் வீட்டில் இருக்கவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, கொஞ்சம் ரைட்டு, கொஞ்சம் லெஃப்ட், கொஞ்சம் சின்ன கொஞ்சம் பெண்டு, அது கொஞ்சம் ப்ராக்டிசஸ். அப்புறம் சாரோட ஐ ப்ராக்டிஸ் ஒன்று, அவர் எனக்கு ஐ ட்ரைனிங் ஒன்று கொடுப்பார். ஓகே, எனக்கு இப்படி முன்னாடியே உட்காந்து அந்த ஃபீல் வரதுக்கு அவரு டைலாக் அப்படியே சொல்லிட்டு ஒரு அழசின்னா அப்படியே அவரும் அழ ஆரம்பிச்சிருவாரு. ஓகே, அப்படியே அவர் அழ ஆரம்பிச்சோடனே எனக்கு மற்றவங்க அழகு பார்த்தா எனக்கு அழகு வந்து படத்தில் பார்த்தாலும் அப்படிதான் ஏதாவது சாட்சி. இவர் இவர் அழகு சார் அழ ஆரம்பிச்சிருவார். அப்படியே பார்த்துட்டு ஓகே சீன் ரெடி, அப்படியே கொண்டு போய் அப்படியே வச்சிருவார் அந்த இமோஷனுடைய. நடிப்பு அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு புதுமையான விஷயம் இல்லையா? சோ என்னென்ன சேலஞ்சஸ் இருந்தது?
ஃபர்ஸ்ட் செலக்டட் இந்த ரோல் நீங்க பண்றீங்கன்னு சொன்ன உடனே ரொம்ப நர்வஸ் ஆயிட்டேன். இவ்ளோ பெருசா ஒன்னு எடுக்கறாங்க. எல்லாம் என்ன நான் பண்ணா கரெக்ட்டா பண்ணனும். என்ன நம்பி இவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட் நான் இதுல நல்லா பண்ணியே ஆகணும். ரொம்ப நர்வஸ் ஆயிட்டேன். ஓகே. அதுக்கு அப்புறம் அந்த ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன வெச்சு இதெல்லாம் எடுக்க போறாங்க இப்டிலாம் சொல்லும்போது இஸ் வெரி வெரி நர்வஸ் என்ன பண்றேனே அப்ப எனக்கு தெரியல அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவா அப்படி பழக ஆரம்பிச்சு டைரக்டர் சார் எனக்கு நிறைய திங்ஸ்லாம் அப்படி சொல்லி கொடுத்து எனக்கு அந்த நர்வஸ்னஸ்லாம் கொஞ்சம் குறைச்சு அப்புறம் நடுவுல கொஞ்சம் அப்படி ஷூட்ல கொஞ்சம் த்ரில்லிங்கா போக ஆரம்பிச்சது ஓகே ஜாலியா நல்ல த்ரில்லிங்கா இருந்தது அப்படி ஷூட்டிங் அப்படி திருப்பி போக போக அப்படி சோகம் அடிச்சு ஷூட்டிங் ஓகே அது என்ன நான் அந்த மூவிக்குன்னு ஒரு லிமிட்ஸ் இருக்கும் அந்த டார்ச்சர் சீன்ஸ் அப்படிலாம் காட்டும்போது ஸோ நான் அப்போ அப்போ எனக்கு ஒரு இது வரும் மூவியில் ஒரு டார்ச்சர் சீனுக்கே வந்து இப்போ நான் ரியல் லைஃப்பில் அவனை என்ன பண்ணியிருப்பான் ஒரு ஒரு சீனும் எடுக்கும் போதும் யோசிப்பேன் இதெல்லாம் ரியல் லைஃப்பில் பண்ணியிருப்பாங்களே இதோட ஜாஸ்தியாகவே பண்ணியிருப்பாங்க மூவியில் காட்ட முடியாதது அதோட ஜாஸ்தியாகவே பண்ணியிருப்பாங்களே அப்போ இன்னும் கொஞ்சம் கண்டிப்பா எஸ் எஸ் இல்லையா கண்டிப்பா வந்து ஒரு 12 வயசு பையனை வந்து இந்த ஒரு ஒரு சிச்சுவேஷன்ல இப்படி எக்ஸிக்யூட் பண்ணது கொண்டது அப்படிங்கறது யாராலையுமே நம்ம நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட் நம்ம உலகத்தையே வந்து ஒரு மனிதனா இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு ஒரு வெரி ஹார்ட் ஃபீலிங்கா தான் இருந்தது அதை வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு கொண்டு சேர்க்கணும் அதுவும் உங்க கற்பனையோட சேர்ந்து அப்படி அப்படின்னா கண்டிப்பா வி ஆர் ஏபிள் டு ஃபீல் இட் அண்ட் ஸ்டில் வி ஆர் வெயிட்டிங் அந்த படம் பார்க்கறதுக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் எங்களோட இருந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஸோ நம்ம நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் நிறையா உங்களை பற்றி பேசணும் திரைப்படத்தை பேசணும் ஸோ இன்னும் நிறையா பேசலாம் சார் உங்களோட பர்சனல் லைஃப் அப்படின்னு ஒரு சின்ன பிரேக் அப்புறமா ஸோ நம்மளோட ஸ்டார் ஜங்ஷன் நிகழ்ச்சியில் இப்போ ஒரு சின்ன பிரேக் ஐ வில் கேட்ச் யூ ஆஃப்டர் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் இன் ஸ்டார் ஜங்ஷன் ஸோ சார் நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா வந்து உங்களோட திரைப்படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் ஸோ நீங்களும் ஒரு நண்பராக ஒரு கிரிட்டிக்காக நிறைய விஷயம் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ஸோ நீங்கள் வந்து நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அஸ் அ டிரெக்டராக வந்து அறிமுகமானது ரக்ஷகன் திரைப்படம் மூலமாக ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் காஸ்டிங்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் என் ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக்கு ஸோ வந்து சொல்லவே வேண்டாம் ஸோ அந்த படத்தில் நீங்கள் வந்து மிஸ் யூனிவர்ஸ் சுஷ்மிதா சன் ஐ திங்க் அவங்களோட முதல் திரைப்படம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஹவு டு ஷீ கம் இன் டு த மூவி ஏன்னா உங்கள் படத்தில் முதல் அவங்க நடித்தாங்க என்ன எப்படி இந்த ஸ்டார் காஸ்டிங் அமைஞ்சுது அதை பற்றி சொல்லுங்கள் சங்கர் வெளியே போனதுக்கப்புறம் குஞ்சுமன் சார்கிட்ட இருந்து சங்கர் வெளியே போனதுக்கப்புறம் பிரியதர்ஷன் சார் எனக்கு ரெக்கம் பண்ணாங்க ஆர்டிஸ்ட் யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய ஆர்டிஸ்ட்டுங்களை நாங்கள் ட்ரை பண்ணிட்டே இருந்தோம் ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது டைரக்டர் வந்து ஐ மீன் குஞ்சுமன் சார் நிறைய எங்களுக்கு வந்து டைம் கொடுத்து ஸ்கிரிப்ட் பண்ணிகிட்டே இருங்கன்னு சொன்னாங்க அப்படி ஸ்கிரிப்ட் பண்ணுறதே எங்களுக்கு ஒரு 6 மாதம் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருந்தோம் நிறைய ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுருந்தேன் அப்போது சுஷ்மிதா சென் வந்து இங்கே தாஜில் வந்து ஸ்டே பண்ணிட்டு அப்போ தமிழ் படத்துக்கு இப்போவும் வேர்ல்டு வைடு போயிடுச்சு அப்போ இந்தியா முழுக்க வந்து தமிழ் படத்து மேலே ஒரு அட்டென்ஷன் திரும்பிச்சு பிகாஸ் ஆஃப் ரஹ்மான் சார் பிகாஸ் ஆஃப் மணிரத்னம் பிகாஸ் ஆஃப் சங்கர் ஒரு அட்டென்ஷன் அப்படியே திரும்பிச்சு அப்போது ஐஸ்வர்யா ராய் நடிச்சிருக்காங்க அப்படின் போது சுஷ்மிதாஸ் என்ன பண்ணாங்க மோர் ஈகர் டு யூனோ கெட் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரம் தமிழ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஒரு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க ஸோ நான் அப்போது எனக்கு படித்த உடனே நாமே உங்களை போய் கேட்கக்கூடாது சும்மா கேட்போம் ஓகேண்ணா ஓகே தானே அப்படின்னு போய் கேட்டோம் இப்போ பேரரசு கிட்டே அப்படி தான் சும்மா கேட்போம் வராறான்ட்டு வட்டார் அந்த மாதிரி கேட்டோம் கேட்டோன்னா அவங்க என்ன பண்ணாங்க ஸ்கிரிப்ட் கொடுங்க அப்படின்னாங்க எங்களுக்கு ஹீரோயின்களுக்கெல்லாம் கதை சொல்லியே பாருங்கள் ஸ்கிரிப்ட் கொடுங்க ரட்சகனுடைய வேற ஒரு வெர்ஷனை வந்து கொடுத்துருந்தோம் அதுல மெயினா ஹீரோயினை சென்டர் பண்ணி அவங்களுக்கு கொடுத்த உடனே ஷி காட் வெரி மச் இம்ப்ரஸ்ட் வித் தி ஸ்கிரிப்ட் சரி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்தது கில்மா ஓகே ஸோ அதுக்கு இருக்காரு ரெடியாக நம்ம குஞ்சுமன் சார் இருக்காரு
ஸோ ஒரு அந்த மிஸ் யூனிவர்ஸ் அப்படிங்கிற அந்த நேமுக்கான அது 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 அதுக்கு ஒரு பே பண்ணோம்ல, அதுக்கு அப்போது வந்து குஞ்சுமன் சார் வாஸ் ரெடி. ஸோ உடனே அது ஒரு இந்தியா லெவலில் ப்ராஜெக்ட் பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு, ஏன்னா சுஷ்மிதா சென் கிடச்சாச்சு, சரி இவரும் கிடச்சிட்டாருன்னா அது ஒரு நல்ல பெரிய ப்ராஜெக்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அப்புறம் சுஷ்மிதா சென் மூலயமா ஏஆர் ரமன் கிடச்சார். ஏஆர் ரமன் எனக்கு சுஷ்மிதா பெண்கள் ராசி எனக்கு கொஞ்சம் அதிகம்தான், ஏன்னா அவங்க கிடைச்ச உடனே நாகார்ஜுன், நாகார்ஜுன் கிடைச்ச உடனே குஞ்சுமன் சார் ஐ மீன் ஒரு ஆஃபீஸ் ஒன்று திறந்தார் கொச்சின்ல, அங்கே இவங்க எல்லாருமே சீஃப் கெஸ்டாக வந்திருந்தாங்க, ரமன் சார் வந்திருந்தார். அப்போ இவங்களே போய் நான் வந்து தமிழுக்கு வரேன், எனக்கு நீங்கள் மியூசிக் பண்ணாமல் எப்படி அது அப்படின்னோடனே சரி ஓகே. ஸோ என்னென்னா அந்த ஒரு பெண் மெயினாக சொல்லணும்னா நம்ம குஞ்சுமன் சாரை கன்வின்ஸ் பண்ண மட்டும்தான் என்னோட வேலை. அதுக்கப்புறம் சுஷ்மிதா சென்னுங்கிற அந்த தேவதை உள்ளே வந்து அந்த ஒரு படத்தையே பெருசாக பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அது பெரிய லேவிஷா பெருசாச்சு, பெரிய ஹீரோ கிடைச்சாரு, ரமன் சார் கிடைச்சாரு, அது எல்லாம் சேர்ந்தோடனே அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு இந்தியா ப்ராஜெக்ட் ஆயிடுச்சு. நிறைய செலவு பண்ணோம், இன்ன வரைக்கும் அதோட விஷுவல்ஸ் வந்து பேசப்பட்டிருக்கு. ஸோ கிரெடிட் கோஸ் டு குஞ்சுமோன் சார், அப்புறம் சுஷ்மிதா சென், ரமன் சார். Absolutely. I think everything fell at right place and right time. Sir, நீங்க வந்து நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரியில நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா விஜய் சார். ஸோ அவரை வச்சு ஒரு சூப்பர் ஹிட் மூவி திருப்பாச்சி கொடுத்தீங்க, அண்ட் அவரோட லைஃப்லேயே வந்து அந்த திரைப்படம் வந்து ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் இல்லையா? நிறைய திரைப்படங்கள் பண்ணியிருந்தாலும் திருப்பாச்சி அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் ரேட் இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். ஸோ நீங்கள் வந்து எப்படி விஜய் சார் அப்ரோச் பண்ணீங்க, அண்ட் அவர் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணார் நீங்கள் கதை சொல்லும் போது, அண்ட் எப்படி கால் ஷீட் கொடுத்தாரு சார்? ஏன்னா முதல் திரைப்படம் அப்படிங்கும் போது ப்ரின்ஸருக்கு ஆப்போசிட் தான்மா, இவங்க பிகினிங்கே பிரம்மாண்டம் ஆக்ஷன் எல்லாம் கலந்து ஒரு கமர்ஷியல் பிரம்மாண்ட தடியாக வச்சுருந்தாங்க. நான் திருப்பாச்சிக்கு முன்னாடி அந்த ரூட்டே இல்லைண்ணா, எனக்கு ஆக்ஷனுக்கும் சம்மந்தம் இல்லை. எனக்கு நாம் ஒரு மென்மையான லவ் ஸ்டோரி, ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஸ்டோரி, ஏதாவது சமுதாய கருத்தை வச்சு இந்த மாதிரி கதையில் வச்சுக்கிட்டு தான் அலைஞ்சேன். இந்த மாதிரி கதையில் வச்சுட்டு ஒரு 5 வருஷம் அலைஞ்சிருப்பேன் ஓகே இண்டஸ்ட்ரியில். எல்லாரும் கதையை கேட்பாங்க, கேட்டு இல்லை நமக்கு பெரிய ஹீரோக்கு கல்ஸ்டடியாக இருக்குது, கமர்ஷியல் கதை வந்து சொல்லுங்கம்மா, நம்மளுக்கு ஒன்றும் இருக்காது வந்துடுது கமர்ஷியல்னா ஆக்ஷன். ஆமாம் ஆக்ஷன் திருப்பாச்சு. ஆமாம் இப்போ வந்துகிட்டே இருப்பேன், பார்த்தேன் ஒரு 3-4 வருஷம் பார்த்தேன், இப்படியே திருப்பி அனுப்பிட்டு இருந்தாங்க. என்னடா அப்புறம் பார்த்தேன், சரி இனிமேல் ஒரு புளிச்ச டப்பாமெண்ட் கிடச்சி நம்ம வந்து இந்த மாதிரி கதை கேட்டால் இல்லை சொல்லக்கூடாது, நம்ம அதுக்கும் தயாராகிடுவோம். ஏன்னா சில சூழ்நிலை எப்படி டயர்ட் ஆகணும்னு ஒரு சூழ்நிலை வந்துடும் நம்மளுக்கு. காலங்கள் போக போக சொல்லுவாங்க ஊர்லாம், ஒரு ஏஜ் வரைக்கும் தான் நம்ம பொண்ணை பார்ப்போம், பொண்ணு மூக்கு இருக்குது, கருப்பாக இருக்குது, ஹைட்டு கம்மியாக இருக்குன்னு ஆய் பண்ணிட்டு இருப்போம். நம்ம கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் ஏதோ பொண்ணு கிடச்சா போகணும் ஆகிப்போம், அந்த மாதிரி டயர்ட் குழப்பம் அப்படித்தான். ஃபஸ்ட்டு பார்த்தா இந்த பிடிச்சி சரியாக வராது, ஐயோ இந்த கிராம சரி வராது, இப்படிலாம் போயிட்டு இருப்போம். காலங்கள் போக போக ஏதோ டேட்டா ஆனால் போகுங்கிற ஒரு சூழ்நிலை வரும். ஓகே, அப்புறம் சூழ்நிலை வரும்போது தான் சரி நம்ம பாராஜா மாதிரி மகேந்திர மாதிரி பேர் எடுக்கணும்னு உட்காந்தோம்னா வேலைக்கு ஆகாது, இப்போ டேரக்டர் ஆயிடணும் அப்படின்னு தான் கதை ரெடி பண்ணிட்டேன் ஒரு கோவத்தில். ஓகே கோவத்தில் ஒரு கதை. ஆமாம் ஓகே, சரி நம்மளும் ஆக்ஷன் ரெடி பண்ணிப்போம் அப்படின்னு கதை ரெடி பண்ணி 60 பட்டை தீட்டி ஒரு கதை ரெடி பண்ணி, ஸோ நம்ம அந்த கதை ரெடி பண்ணி 3வது மாதத்துலேயே எனக்கு அந்த கதை. சூப்பர். ஓகே நீங்கள் சொல்லுங்கள் சார். ஏன்னா நம்ம ஏஆர் ரமான் சார் வந்து இந்தியாவோட ப்ரைட், நாட் ஈவன் இந்தியா, வேர்ல்டோட ப்ரைடுன்னு தான் சொன்னோம். ஸோ மியூசிக் டிரெக்ஷன் அப்படிங்கிறதுல வந்து அவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு 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 டிமார்க்கேஷன் க்ரியேட் பண்ணி வண்டர்ஸ் பண்ணியிருக்காரு அவர் மியூசிக்கில். ஸோ அவரோட ஒரு திரைப்படமாவது ஒர்க் பண்ணோம் அப்படின்னு வந்து டிரெக்டர்ஸ் ஆசைப்படுறது உண்டு, பட் நீங்கள் பண்ண ஒவ்வொரு திரைப்படமே வந்து அவரோட தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மேஜிக் எப்படி அமைஞ்சுது? நான் ஒர்க் பண்ணும்போது சார், நான் ஒர்க் பண்ணும்போது ஒரு நாள் நைட்டு இந்தியாவில் இருக்கிற எல்லா டாப் டைரக்டர்ஸும் அங்கே இருக்காங்க, எல்லா டைரக்டர்ஸும், அதாவது சங்கர், சேகர் கபூர், மணிரத்ன சார், இவர் நம்ம ஹிந்தி டைரக்டர்ஸ் ராம்கோபால் வர்மா அப்படின்னு, கோவிந்த் நிகால்னி, இந்த மாதிரி தெரியல திடீர்னு எல்லாம் வந்துட்டாங்க. ஒரு 10 டைரக்டர்ஸ், அவங்க தான் மாஸ்டர்ஸ், எல்லாமே அங்கே இருக்காங்க, எல்லாம் வந்து வெயிட்டிங். அப்போல்லாம் வந்து ரமன் சார் நைட்டில் தான் ஒர்க் பண்ணுவார், ஆஃப்டர் 6 தான் அவரோட இது ஸ்டார்ட் ஆகும். நான் அப்போ ரட்சகனோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்,
எனக்கு அப்படியே ஃபுல் அறிவு தாக்கல நமக்கு. ஓகே ஓகே. ஏன்னா யாரெல்லாம் பார்த்து நம்ம ரோல் மாடல் அப்படின்னு நினைச்சோமோ சுபாஷ் கை என்னன்னு தெரியல, என்ன ரீசன் தெரியல, எல்லாம் வந்துட்டாங்க அன்னைக்கு நைட்டு. ஸோ உள்ளே போகிறான், அவர் கூலாக இது பண்ணிட்டு இருக்காரு. நான் வந்து ரொம்ப டென்ஷன் பார்ட்டி, பதட்டம் அப்போ இருந்தது, கொஞ்சம் இப்போ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். சார் உள்ள சார் எல்லாம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க சார், என்ன சார் நீங்கள் கூலாக இருக்கீங்க? ஸோ வாட், அவங்க அவங்க வேலைக்காக வந்துருக்காங்க, நான் ஏன் வேலையை பார்த்துட்டு இருக்கேன்னாரு. என்ன ஒரு பாருங்க, கண்டிப்பா சார், அந்த ஒரு அந்த ஒரு மனதை ஒரு கம்போஸ்ட் தன்னோட கட்டுப்பாட்டில், அதாவது எப்போ ஒரு மனிதன் வந்து ரொம்ப உயரத்துக்கு போகிறான்னா அவன் அவனை கட்டுப்படுத்தி வச்சுக்கும் போது தான் அவன் வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு போகிறான். அதை நான் அங்கே பார்த்தேன், ரமன் சார்ட்டை பார்த்தேன் நான். இசைங்கிறது ஒரு பக்கம், அது ஒரு பக்கம், அது வந்து அவர் 12 வயசுலேயே அதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அது உலகத்துக்கே தெரிஞ்சது. ஆனால் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கு, சம்திங் இஸ் தேர். என்னது அப்படின்னு பார்த்தா எனக்கு உலகம் உங்களை ஆள கூப்பிடும். உங்களோட திரைப்படங்கள், பர்சனல் லைஃப், கேரியர், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ஸோ இப்போ ஒரு சின்ன பிரேக், பட் பிரேக் அப்புறமா உங்களுக்காக ரேப்பிட் ஃபயர் க்வெஷ்சன்ஸ், இது போய் ஃபயரிங் க்வெஷ்சன்ஸ் காத்துட்ருக்கு. ஸோ நீங்கள் அதுக்கெலாம் வந்து நல்லா ஸ்பீடாக ஆன்சர் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். ஸோ நம்மளோட ஸ்டார் ஜங்ஷன் நிகழ்ச்சியில் இப்போ ஒரு சிறிய இடைவேளை. பிரேக் அப்புறமா நம்ம நிறைய ரேப்பிட் ஃபயர் க்வெஷ்சன்ஸ் டிரெக்டர்ஸ்க்காக வச்சுருக்கோம். ஸோ யூ ஆல்சோ ஸ்டே டியூன்ட் வித் அஸ், டோன்ட் கோ எனிவேர். ஸோ சார் ரெடியா? ஸோ ரேபிட் ஃபயர் க்வெஷ்சன்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நீங்கள் ஃபாஸ்ட்டாக சொல்லணும்னா அவர்கிட்ட தான் கேட்கணும், ஏன்னா அவரோட ஸ்கிரிப்டே ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அவர்கிட்ட மாத்தி ரெண்டு பேரும் சொல்லிக்கிறீங்க. பட் சார் உங்களோட தான் இப்போ நாங்கள் ஆரம்பிக்க போகிற க்வெஷ்சன்ஸ். உங்களோட முதல் கேள்வி, டிஸ்கிரைப் இன் ஒன் வேர்ட், ஒரு வார்த்தையில் ஹீரோயின்ஸை நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒன் வேர்டில் நீங்கள் சொல்லணும். சுஷ்மிதா சென், அழகான ராட்சசி. ஓகே. ஜோதிகா, கொடுத்து வைத்த சூர்யா. ஓகே. சிம்ரன், தவற விட்ட தமிழ் சினிமா. ஓகே, சூப்பர் சார். அப்படியே ஒரு வார்த்தையில் எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. உங்களே வந்து நீங்கள் ரேட் பண்ணோம் சார், இப்போ அவுட் ஆஃப் 10, ஆஸ் அ டிரெக்டர் அவுட் ஆஃப் 10 எவ்வளோ கொடுப்பீங்க உங்களுக்கு? 0. என்ன சார், 0? ஸ்டில் ஐ அம் 0, ஐ அம் லேர்னிங், ஸ்டில் ஐ அம் லேர்னிங். ஓகே. பெஸ்ட் டான்சர் நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரியில், ஆக்டர் ஒன், ஆக்ட்ரஸ் ஒருத்தங்க? விஜய் சார், மாஸ்டரா பிரபுதேவா. டாப் 5 சாங்ஸ் உங்களோட திரைப்படத்தில், ஆஸ் அ ஃபேன் நீங்கள் வந்து அந்த டாப் 5 சாங்ஸை ரேட் பண்ணும், என்னென்ன பாடல்கள்? கையில் மிதக்கும் கனவாணி. ஓகே. காதல் கடிதம் தீட்டவே. ஜோடி திரைப்படம், ஜோடி. தோம் கருவில் இருந்தோம், ஸ்டார், ஸ்டார் படத்தில். அதுக்கப்புறம் நெஞ்சே நெஞ்சே. ஓகே சார், நெஞ்சே நெஞ்சே. அப்புறம் வந்து மனசுக்குள் ஒரு புயல். சூப்பர் சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ உங்களோட க்வெஷ்சன் ஆன்சர் ரவுண்ட் முடிஞ்சது. அடுத்தது வந்து ஒன் வேர்ட் இருக்கு. ஸோ அது வரைக்கும் அதுக்குள்ளே நம்ம வந்து சாரை வந்து நிறைய கேள்விகள் கேட்கலாம். சார் நீங்கள் சொல்லுங்க உங்களோட முதல் கேள்வி. நம்ம இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் 3 கம்ப்ளீட் ஹீரோ அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? அவங்களுக்கு இல்லை அந்த பார்க்கவும் ரொம்ப நல்லா இருப்பாங்க, பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவும் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. 3 ஹீரோஸ். ரஜினிகாந்த். ஓகே. கமலஹாசன். விஜய். உங்களோட மோஸ்ட் கம்ஃபர்டபுள், இது வரைக்கும் நீங்கள் டைரக்ட் பண்ண திரைப்படங்கள்லேயே ஒரு மோஸ்ட் கம்ஃபர்டபுள் ஆக்டர் ஹீரோ யார் சார்? விஜய். விஜய். யாரை வந்து இப்போ நீங்கள் வச்சு டைரக்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஹீரோ ஹீரோயின்? எம்ஜிஆர், புரட்சி தலைவர். ஹீரோயின் யார் சார்? ஹீரோயின் வந்து தேவிகா. அடுத்தது நம்ம ஒன் வேர்ட் க்வெஷ்சன்ஸ் போயிடலாம் சார். நான் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லுவேன், அதுக்கு ரிலேட்டடான எபிசோட் சொல்லலாம், ஏதாவது இன்சிடென்ட் சொல்லலாம், பட் அதெல்லாம் கூட நீங்கள் அப்படியே ஃபாஸ்ட்டாக சொல்லணும். அதான் ராபிட் ஃபயர் ரவுண்டோட ட்ரிக். ஓகே. ஸோ பிரியதர்ஷன் சார். நேர்மை. சூப்பர். நாகார்ஜுனா. கண்ணியம். ஏஆர் ரஹ்மான். இறைவனின் பிள்ளை. சிம்ரன்.
இளைஞர்களின் கனவு. சூப்பர். பிரசாந்த் மிகப்பெரிய நடிகர். வண்டர்ஃபுல் சார். எப்படி சார் டக் டக்னு முடிச்சிட்டீங்க க்வெஸ்சன்ஸ். நான் நினைச்சேன் சரி டைம் எடுத்து அப்படியே யோசிச்சு சொல்வீங்கன்னு. ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். சார் உங்களுக்கு போயிடலாம். ஒன் வேர்ட் விஜய். என் கடவு. ஆர்பி சௌத்ரி. இன்னொரு கடவு. சூப்பர் சார். அஜித் நண்பர். த்ரிஷா என் முதல் தேவதை. அடடடா வித்யாசாகர் நட்பு இசை. விஜயகாந்த் எலுமீன் சின்னம். வெரி நைஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் நான் வந்து ரேப்பிட் ஃபயர் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஐ திங்க் நீங்கள் உங்கள் பிரெயின்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. நம்ம கரெக்டாக டக் டக்குன்னு ஆன்சர் பண்ணோம். ரொம்பவே ரொம்ப அழகாக சொன்னீங்க எல்லா கேள்விகளுக்கும் பதில். அப்படி ஒரு கவிதை மாதிரி இட் வெண்ட் அப்படி நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களோட கெரியரை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். உங்களோட பர்சனல் லைஃப் பற்றி பேசணும். புலிப்பார்வை திரைப்படத்துக்கு எங்களோட முழு யூ விஷிங் அ வெரி வெரி ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள் சார். ஸோ இன்றைக்கி நம்மளோட ஸ்டார் ஜங்ஷன் நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் நம்மளோட டைரக்டர்ஸ் பிரவீன் காந்தி அண்ட் பேரரசு சார் நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டாங்க. ஐ ரியலி ஹோப் ஆல் ஆஃப் யூ என்ஜாய். மீண்டும் அடுத்த ஸ்டார் ஜங்ஷன் நிகழ்ச்சியில் வேறு ரெண்டு செலிபிரிட்டிஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி வணக்கம்.